உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய் பாட்டு, என்ன பாட்டு சாப்பிடல நீ? உட்காரு, சாப்பிட்டியா இல்லையா நீ? என்ன நடந்தாலும் நீ எப்படி சாமி சிரிச்சிட்டு இருக்க? பேராண்டி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. யார் நீ? ஏய் என்ன இப்படி கேட்ட? என்ன ஏன் செத்துக்கு நானே என் கையில 1000-2000 வச்சிருக்கேன். ஒரு ஆம்பள நீ 500 ரூபாய் கூட இல்லாம இருக்கேன்னா நீ என்ன சாமி பண்ற? நான் தான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே? நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு மெக்கானிக் வேலை தான் கிடைச்சு, அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அங்கே எனக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம், 100 ரூபா சாப்பாடு காசு, அவ்வளோதான். அன்னைக்கு ஆண்டாளுக்கு தாலி பிரித்து போடுறதுக்கே என் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் காசு வாங்கி தான் நான் செயின் வாங்கி போட்டேன். நான் அதனால தான் எனக்கு வர சம்பளத்தில் இந்த மாதம் பாதி பிடிச்சி கொடுத்துருக்குறாரு. தா தீபாவளிக்கு ஆண்டாளுக்கு புடவை வாங்கி கொடுத்தேன். ஆ தா அன்னைக்கு அவள் ஹாஸ்பிட்டலில் போய் அடிபட்டதுக்கு அன்னைக்கு நான் அர்ஜென்ட்டாக என் காசில் இருந்தால் செலவு பண்ணேன். இருந்த காசு எல்லாம் முடிஞ்சிருச்சு என்கிட்ட. இந்த கர்ம பார்த்தாதே பாஸ் பண்ணி படிக்க சொன்னதே ஆண்டாள் தான். அதனால தான் படிக்கிறதுக்கு 4 நாள் வேலைக்கு போகாம இருக்கிற கையில காசு இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுமா அந்த ஆண்டாள் கழுத இப்படி எல்லாம் பேசுற? அதான் பாட்டி எனக்கு வருத்தமா இருக்கு. என்கிட்ட காசு இல்லைந்தா நீங்க கூப்பிட்ட போலாம், நான் விளையாட்டுக்கே வரலன்னு. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன வற்புறுத்துனீங்க. சரி குடும்பத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு தான் நினைச்சிட்டு வந்து நான் உட்கார்ந்தேன். இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும் நான் என்ன கனவா கண்டேன்? இதுக்கெல்லாம் காரணம் உன் மாமன் தாயா. அவன் ஆண்டாள் முன்னாடி நடிக்கிறான், இல்லைனா இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி இருக்க மாட்டான். சரி விடு, காசு எல்லாம் விளையாண்டது ஏன் தப்பு தானே? அதெல்லாம் சரியா? உங்க அப்பா உனக்கு எதுவுமே கொடுக்கலையா? நீ வேற வயித்தறிச்சல கலப்பாது. என் கதையில கிட்ட கல்லே கரைஞ்சிரும். நான் பிறந்ததே எங்க அப்பனுக்கு பிடிக்காம தான் பிறந்தேன். எல்லா வீட்லயும் பொம்பளை புள்ள வேண்டாம் தான் வேண்டிக்குவாங்க. ஆனா நான் வயிற்றுல இருக்கிறப்போ ஆம்பளை புள்ள பிறந்துடக்கூடாதுன்னு எங்க அப்பன் கெடா வேட்டி பொங்க வச்சு சாமி கூப்பிட்டவன் எங்க அப்பன். ஏ ஆம்பளை புள்ள பிறந்தா என்னவா? ஏதோ இலவ எடுத்த ஜோசிக்கார தலை புள்ள பையனா பிறந்தா அந்த ஆள் ரோட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லியிருக்கிறான். அதை நம்பி அந்த ஆள் நான் பிறந்ததுல இருந்து என்கிட்ட ஒழுங்கா பேசினது கூட கிடையாது, 4 வார்த்தை நல்லது சொன்னதே கிடையாது. அந்த ஆள் போய் எனக்கு சொத்து தரணும். என்ன நேரமோ ஜோசிக்கார சொன்ன மாதிரி கரெக்டா அந்த ஆள் தொழில் படுத்துருச்சு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் அன்னையில இருந்து அந்த ஆள் என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்கறது இல்ல. அதுக்கப்புறம் என் தம்பி பிறந்தான். அந்த ஆளோட படுத்த தொழில் திருப்பி விருத்தியாச்சு. ஆன்லைன்ல இருந்து அந்த ஆளுக்கு என் தம்பி மட்டும்தான் புள்ள, அவன் மேல மட்டும்தான் பாச வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு ரைஸ் மில் ஒன்று இருக்குது, அங்கதான் நான் வேலை பார்த்தேன். எங்ககிட்ட ஒரு 7 பேர் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏதாவது பண்டிகை வந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் சட்ட துணி எடுத்து கொடுப்பாரு தெரியுமா? எனக்குலாம் 1 தடவை கூட விட்டு துணி கூட எடுத்து கொடுத்தது இல்லை. இருந்தாலும் நீ துணியெல்லாம் விடு, நான் வேலை பார்த்துக்கு அந்த ஆள் சம்பளமே கொடுத்ததில்லை இது வரைக்கும். எங்க அம்மா மறைஞ்சு அந்த ஆளுக்கு தெரியாம எனக்கு கை செலவு காசு தரும். சரி ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா தொழில் பாக்குறேன்னு நான் பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நான். அப்போ அதை எங்க அப்பனே வந்து கெடுத்து விட்டாது. அப்புறம் என்ன, கட்டின இடத்துல மேய்ஞ்சிட்டு நீட்டின இடத்துல படுத்துட்டு நான் பாட்டுக்கு அனாத மாதிரியே சுத்திட்டு இருந்த பாட்டு. இந்த அந்த நேரத்துல தான் நான் ஆண்டாளை மாத்தி தூக்கிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணு. அதனாலேயே அந்த ஆளுக்கு என் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போயிடுச்சு. அந்த ஆள் சும்மாவே இறக்கப்பட மாட்டார் என் மேலே, சுத்தமாக விட்டாப்புல. சொத்தெல்லாம் தூக்கி என் தம்பி பேரில் எழுதி சொத்து போனால் போகட்டும் பாட்டு, உடம்புல தெம்பு இருக்கு சம்பாரிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் என் சொந்தக்காரங்கிட்டலாம் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன் தெரியுமா? நீ வருத்தப்படாத சாமி. பாட்டி நான் பிறந்ததுலேருந்தே சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை தெரியுமா? அதனால தான் எப்போ பார்த்தாலும் சிரித்த மாதிரியாக ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீயும் அத்தையை காட்டின அன்பு தான் என்னை மனுஷனை மாற்றுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டாளியா மேலே வச்ச பாசம் என்னை முழு மனுஷனை மாற்றிருச்சு. என்ன நேரமோ தெரில, ஏதோ ஒரு பிரச்சனை நடுவில் வந்து வந்து எங்களை பிரிச்சுட்டே இருக்குது பாட்டி. எங்களை எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் தான் இல்லை. பணம் இருந்தாதான் மதிப்பு மரியாதை எல்லாமே. பணம் தேவைதான் சாமி, ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைல்ல. சும்மா இருப்பாட்டி, நீங்க இங்க நிறைய விஷயம் பணத்தை விட பெருசா இருக்குன்னு சும்மா சொல்லுவாங்க, ஆனா அந்த எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சு மட்டும்தான் வாங்க முடியும். அது தெரிய மாட்டேங்குதே உனக்கும். ஆனா பணம் தான் பாட்டி இங்க எல்லாமே.
பணத்தை வச்சு தானே ஒருத்தர் செத்தா கூட அவன் சாவு நல்ல சாவா கெட்ட சாவாங்கிறது இந்த காலம் முடிவு பண்ணுது. என்னையே எங்கள் அப்பா நம்பியிருந்தானா நான் இந்த மாதிரி இருந்திருப்பேனா? இப்போ நானும் ஒரு தொழில் வச்சு நாலு பேர்த்த வேலைக்கு வச்சு கௌரவமாக ஊருக்குள்ளே வாழ்ந்துருப்பேன்ல. சரி நீ அதை விட, நான் வேற தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் புலம்பிட்டு உன்னை அழுக வச்சுருக்கிறேன். நான் என் தலையில் எழுதி இருக்குது, நான் கடைசி வரைக்கும் அழுக்கு தோணிதான் கிரீஸ் கரைதான்னு. விடு, சரி விட, நான் கடைக்கு போகிறேன். உனக்கு எதாவது வெத்தலை பார்க்க ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு எதுவுமே வேணாம் ராசா, நீ போயிட்டு வா. என்ன, உன் மகனுக்கு கொடுக்கறது தான் இந்த 500 ரூபா இல்லைன்னு சொன்னேன். உனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கற அளவுக்கு காசு வச்சிருக்கிறேன், வாங்கிட்டு வாட்டா. என்ன சொல்லு, தூங்கிறா சரியா? நான் வாங்கிட்டு வரேன், எனக்கும் வெத்தலை போடணும் இருக்குது. ரெண்டு பேர் வெத்தலை போடுறோம், விடிய விடிய பேசுறோம் சரியா? சரிய விடு, ஆனதாய் போச்சு சரியா? சரி நான் வந்துடுறேன் நான். ஹாய் ஆதியப்பா, வாங்க 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 வாங்க. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஏ ஆதியப்பா செலக்ஷன் எப்போ சூப்பரா தான் இருக்கும். தமிழ், அம்மாவோட புடவை எப்படி இருக்கு? அம்மா சூப்பரா இருக்குமா? தமிழ், அம்மாக்கு இந்த புடவை நல்லா இருக்கான்னு கேக்குறல்ல. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ், புடவை நல்லா இருக்கான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? என்ன ரொம்ப தான் கெஞ்ச வைக்கிற. தமிழ் வாங்க சாமி கும்பிடலாம், வாங்க 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 வாங்க. குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க தானே பூஜைலாம் பண்ணீங்க, நீங்களே வச்சு விடுங்க. வச்சு விடுங்க சாமி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.